ஹலோ, மறுபடியும் நம்ம ஒரு ட்ராவல் விலாகில் மீட் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து பழனி டு கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம். அம்மா வீட்டிலேருந்து நம்ம இப்போ கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம். ஸ்டார்டிங்லேருந்து அம்மா வீட்டிலேருந்து நான் வீடியோ எடுக்கலை, கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு. ஏன்னா அம்மா விட்டு நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 2 இயர்ஸாக வந்து அம்மா கூடவே சுற்றி சுற்றி என்னமோ விநாயகர் மாதிரி அம்மாவை சுற்றின மாதிரியே சுற்றிட்டு இருந்தேன் இந்த 2 வருஷமாக. இனி வந்து அம்மா வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம்தான் போக போகிறோம். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமோ இல்லை 1 இயருக்கு அப்புறம் தான் போக போகிறோம். அது வரைக்கும் அம்மா வீட்டுக்கு போக மாட்டோம். அதனால் கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு. அதனால் அம்மா வீட்டிலேருந்து நான் வரும்போது வீடியோ எடுக்கலை. அப்படி கிளம்பி அம்மா போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. இப்போ ஊர்லேருந்து கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து அடுத்து என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விழாக்கெலாம் ஷேர் பண்ணுவேன். இன்றைக்கி டே எப்படி போச்சு அப்படின்னு தான் இந்த விலாக்கில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கோயம்புத்தூரை ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து 4 மணிக்கு கிளம்பினோம், 6 மணிக்கெல்லாம் கோயம்புத்தூரை ரீச் பண்ணிட்டோம். அந்தளவுக்கு ஸ்பீடாக இன்றைக்கி வந்தாச்சு. நாங்கள் டக் டக்குன்னு எல்லா இடத்துலையும் வந்துட்டோம். பஸ்ஸு டக்குன்னு கிடச்சிருச்சு. இந்த லக்கேஜ் எல்லாம் கொண்டுட்டு எப்படியோ வந்து சேர்ந்தாச்சு. வந்தோடனே மியா குட்டிக்கு வந்து சைக்கிள், இந்த சைக்கிள் வாங்கின நேரமோ என்னமோ என் பையனால் அதிகமாக இதை ஓட்டவே முடியறதில்லை. எப்போயாவது தான் வர்றான், வந்து வீட்டுக்குள்ளேயே ஓட்டிகிட்ருக்கான். இப்போ கொஞ்சம் பெடல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஐயா. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து சும்மா தள்ளிட்டு இருப்பார், இப்போ ஒரு ஓரளவுக்கு பெடல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இதை ஓட்டுறதுக்கு தான் அவனுக்கு டைமிங் இல்லை. இந்த வண்டியை போகிற பக்கமெல்லாம் நம்ம தூக்கிட்டும் போக முடியாது. அதனால் நாங்களும் தூக்கிட்டு போகிறதில்ல. வரும்போதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக வந்தோடனே வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த வண்டி எடுத்து ஓட்டுறது தான். அதுதான் அவனோட ஃபஸ்ட்டு வேலை, வேறு எந்த வேலையுமே அவனுக்கு இருக்காது. சீக்கிரமாக ஒரு இடத்துல நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக உட்காந்துடணுன் இருக்கேன் என் பையனுக்காகவே. ஏன்னா நம்ம அங்கே இங்கேயும் அவனை கூட்டிகிட்டு போகிறதுனாலேயே அவனால் எதுவுமே கற்றுக்க முடியாதோ அப்படின்ற மாதிரி சீக்கிரம் அது நடக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து கை பிடிக்காமே அவனே பெடல் பண்ணிவிட்டு அவனே ஓட்ட ஆரம்பிச்சிடறான். இப்போ கை பிடிச்சி முன்னாடி ஓட்டிகிட்ருந்தான், இப்போ நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிட்டான், நல்லா கற்றுக்கிட்டான். அடுத்து வந்து நேற்று நம்ம மதுரை போயிருந்தப்போ மதுரையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்ததெல்லாம் இன்றைக்கி வந்து வீட்டுக்கு வந்துருச்சு. ஞாயிற்றுக்கிழமை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி அமௌண்ட்லாம் பே பண்ணிட்டு வந்தோம். திங்கக்கிழமை ஒரு நாள் இடைவெளி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ இது. அன்றைக்கி வந்து வீட்டுக்கு வந்துருச்சு. செவ்வாய்க்கிழமை ஈவினிங் நாங்களும் இங்கே வர்றோம், அதுவும் வந்துருச்சு. வந்ததுமே சாம்பார் வச்சு தோசை ஊற்றிக்கலான்னு நினச்சேன். ஆனால் சாம்பார் பகுதியிலேயே சாம்பார் கரெக்டாக கொதி வரக்கு முன்னாடியே வந்து கேஸ் காலி ஆயிடுச்சு. நாங்கள் அதை கவனிக்காமல் விட்டுட்டோம், கேஸ் காலி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி புலம்பிகிட்டே வந்து இந்த இண்டக்ஷன் எடுத்து செட் பண்ணிகிட்ருக்கான். எனக்கு இந்த இண்டக்ஷனில் சமைக்கிறதுனாவே ஒரு பயம், நான் அதில் சமைக்கவே மாட்டேன். என் தங்கச்சி வந்து அதில் சமைச்சு பழகிட்டான், அதனால் அவளுக்கு தெரிஞ்சுக்கிறதில்ல. எனக்கு என்னமோ இதில் வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதில்ல. எப்போயாச்சும் வேறு வழி இல்லை அப்படின்ற நேரம் மட்டும்தான் இந்த இண்டக்ஷன் நான் எடுத்து சமைப்பேன். சரி, என்ன பண்ணுறது, சமைச்சாச்சு பகுதி இல்லைனா கூட கடையில் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாரை கொதிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இடையிலே வந்து பானிபூரி வாங்கிட்டு வந்தாச்சு. பானிபூரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரி வாங்கி ஆளுக்கு ஒரு பீஸா லவக்லாவுக்குன்னு சாப்பிட்றலான்ட்டு. பசி ஒன்றும் இல்லை பெருசாக, ஏன்னா வீட்டிலேருந்து வரும்போது தான் சாப்பிட்டு வந்தோம், அதனால் பசி இல்லை. இருந்தாலும் அந்த அதை பார்த்தோன்னே அந்த ஈவினிங் டைம் மழை வர்ற மாதிரி இந்த மாதிரி இருக்கும், சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துருச்சு. அதை வாங்கி அப்பாவும் பையனும் எப்படி சாப்பிட்டுட்ருக்குறாங்க பாருங்கள். நான் தம்பிக்கு வெறும் பூரி மட்டும்தான் கொடுப்பேன், அவங்க அப்பா மசாலாவோட தண்ணி ஊற்றி நல்லா ஃபுல்லாக அமுக்கி விட்டார். அதுவும் நானும் கூட துப்பிடுவான்னு நினச்சேன், பயம் இல்லாமல் அப்படி சாப்பிட்டுட்ருக்கு, நல்லா ரசித்து ருசித்து. நான் நினச்சேன் அது சீக்கிரம் அம்மா காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான்னு. நான் ரசித்து அடுத்த பீஸ் கேட்டுட்டு உட்காந்துருக்கு. கொஞ்சம் எங்களுக்கு வழி விடுனா கூட வழி விடாமல் உட்காந்துட்ருக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி உட்காருனா கூட என் தங்கச்சி அதுகிட்ட சண்டை கட்டிகிட்டு இருக்கா, போதும் ஒன்று சாப்பிட்டது எந்திரி அப்படின்னாலும் கூட ஆஹா நான் இன்னும் சாப்பிடுவேன்ட்டு உட்காந்துட்டு நான் சாப்பிட போகிறேன் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்ருக்கான். முன்னாடிலாம் கொஞ்சம் காரமாக இருந்தால் கூட சாப்பிட மாட்டான், இப்போது ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காரம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஆனால் இந்த மாதிரி நொறுக்கு தீனி ஐட்டம்லாம் காரமாக இருந்தால் கூட சாப்பிட்றான், நான்வெஜ் காரமாக இருந்தால் சாப்பிட்றான், அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்லாம் வந்து காரமாக இருந்தால் கூட சாப்பிட்றான். இது கொஞ்சம் பூரி பெருசுனால வாய்க்குள்ளே போகலை, அதுவே எடுத்து அமுக்கிச்சு. செம காமெடி பண்ணுறான்.
நிறைய அட்டகாசங்கள் இருக்குது. பவினோட ஃபுல் ரொட்டீன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, வந்து நிறைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டதெல்லாம் நான் போட முடியல, சீக்கிரம் போடுறேன். அப்புறம் நமக்கு மதுரையிலிருந்து வந்த பார்சலை வந்து வீடியோ எடுத்து ஒரு அன்பாக்சிங் பண்ணலான்னு சொல்லிட்டு என் தங்கச்சியை வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன். பவின் வேறு தூங்கிட்டான், மடியிலேயே வச்சுட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க சொல்லியிருந்தேன். அவள் என்ன பண்ணிட்டா, நான் எல்லாம் எடுத்து வெளியில் வைக்கிற வரைக்கும் வீடியோவை ஆன் பண்ண மாதிரியே ரியாக்ஷன் காட்டிகிட்டு இருந்தான், ஆனால் வீடியோவே எடுக்கலை. சரி, வேறு என்ன பண்ணுறது, நம்ம அன்பாக்சிங் பண்ணியாச்சு, எடுத்ததை நான் எடுத்து வெளியில் வச்சதுனால என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டலான்னு சொல்லிட்டு மறுபடி வீடியோ எடுத்தோம். இந்த மாதிரி தான் நான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருப்பேன், இடையிலேயே யாராவது இந்த மாதிரி சொதப்பி விட்டுருவாங்க, சரி ஒரு ஹெல்ப்புக்காக கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன் என்னோடய ஃபேஸ் தெரிகிற மாதிரி அப்படின்னு சொல்லுவேன், அதை வந்து டோட்டலாக ஸ்பாயில் பண்ணி விட்ருவாங்க. இன்றைக்கி அப்படி தான் நடந்துச்சு. சரி ஓகே, வேறு வழி இல்லை. நம்ம வந்து நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, எல்லாம் இருக்கிறதுலையே குட்டி குட்டி ஐட்டமாக வாங்கியிருக்கேன்னு சொன்னால, இது மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன், மற்ற எல்லாமே குட்டியாக தான் ட்ராவலிங்க்கு தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கணும். எங்கிட்ட வந்து வீட்டில் நான்ஸ்டிக் பாத்திரமே இல்லை சுத்தமாக, எங்கிட்ட நான்ஸ்டிக் ஒன்று கூட இல்லை. அதனால் நான்ஸ்டிக் இது வரைக்கும் நான் விரும்பவும் இல்லை. இரும்பு பாத்திரம் வாங்கணும் அப்படின்னு நிறையா நாள் ஆசை, ஆனால் அது வாங்கவே முடியாமல் இருந்துச்சு. எப்படியோ வந்து இப்போ வாங்கியாச்சு. நான் டோட்டலாக எனக்கு இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி வீட்டுக்கு வர்றதுக்கு 2000 ஆச்சு. இவ்வளோ ஆச்சு. என்னென்ன ப்ரைஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து என்னென்னலாம் வாங்கினேன், எவ்வளோ எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதை வந்து வாஷ் பண்ணி சீசனிங் பண்ணணும். இதை மெயின்டைன் பண்ணுறது ஒரு வேலை, ஆனால் கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும். பட் இது வந்து நமக்கு ஹெல்த்தியானது கூட, நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறது தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சீசனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஃபஸ்ட் டைம் வந்து சும்மா வாஷ் பண்ணிவிட்டு 3 கழுவணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு மாதிரி இருக்கும், அதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா லிக்விடு வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்ம பொறுமையாக தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு மாறிடும். கருப்பு கலரில் இருக்க பாத்திரமே வந்து பார்த்தா கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், கருப்பாக இருக்கிறதே கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் லிக்விடு வச்சு நல்லா தேய்ச்சிட்டேன், செகண்ட் டைமும் மறுபடியும் ரிப்பீட்டே அப்படின்ற மாதிரி மறுபடியும் லிக்விடு வச்சு மறுபடியும் செகண்ட் டைமும் இதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா சூப்பராக வந்துருச்சு. நமக்கு தேர்ட் டைம் வந்து சும்மா நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்தால் மட்டும் போது, லிக்விட் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி 3 நல்லா வாஷ் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்க ஏன்னா ரொம்ப நாள் அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, அப்படி வந்து பற்றையிலேருந்து கொண்டு வந்து ஸ்டாக் வச்சுருப்பாங்க. இரும்பு பாத்திரம் எல்லாமே இந்த மாதிரி ரஸ்ட் ஏறும். நம்ம எவ்வளோ காலங்கள் வச்சுருந்தாலும் அதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணலாம். இது வந்து நான் இப்போது இவ்வளோ காசுக்கு நம்ம வாங்கியிருக்கோமா, இவ்வளோ பாத்திரம் இதுக்கு நம்ம நான்ஸ்டிக்கே வாங்கியிருக்கலாம் அப்படின்னா, நான்ஸ்டிக் பாத்திரம் வந்து இதே வெயிட்டு இதே மாதிரி டிசைனில் நம்ம எடுத்தாலும் இதை விட கொஞ்சம் காஸ்ட்டாக இருக்கும், பட் பார்க்குறதுக்கு லுக் நல்லாயிருக்கும். ஆனால் 2 வந்து அதோட ஆயில் காலம் முடிஞ்ச மாதிரி தான், அதுலேருந்து வந்து ஒரு மாதிரி பிளாக் கலரில் தோல் உரி மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா சமைக்கக்கூடாது அப்படின்வாங்க, அது பாய்சன் அப்படின்ருவாங்க. அதனால் நம்ம அந்த வழியில் போகிறதுக்கு இது பாருங்கள், நம்ம நல்லா தேய்ச்சி கழுவுனதுக்கப்புறம் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நம்ம சமைக்க சமைக்க இன்னும் நான்ஸ்டிக் மாதிரியே மாறிடும். எனக்கு அதனால் இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் கழுவி வச்சதுக்கப்புறம் சாப்பாடு வடித்த கஞ்சி அப்படி இல்லைன்னா, நம்ம சாப்பாடு ஊற வைக்கும்போது அரிசி கழுவோம்ல தண்ணி, அந்த தண்ணி ஏதோ ரெண்டுமே கூட கிடைச்சாலும் நம்ம ஊற்றி நல்லா அதை ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 ஊற வச்சா கூட ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. நான் வந்து இதை ஊற வைக்க போகிறேன். என்கிட்ட கொஞ்சம் கஞ்சி தண்ணி இருந்துச்சு, அதில் தண்ணி ஊற்றி தண்ணி கலக்கி அது ஃபுல்லாக வந்து இந்த பக்கெட் நிறையா இருக்க மாதிரி இது முங்குற அளவுக்கு வந்து நம்ம ஊற வைக்கணும். அதனால் நான் நல்லா முங்குற அளவுக்கு ஊற வச்சிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச சீசனிங் மெத்தட் இது தான். என்னோடய பாட்டி வந்து இப்படி தான் வந்து தோசைக்கல்லாம் வாங்கினாங்க அப்படின்னா நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதில் வந்து வடித்த கஞ்சியை ஊற்றி வச்சுருவாங்க. ஒரு 2-3 வரைக்கும் அதை அப்படியே வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹீட் பண்ணி அதில் ஏதாவது தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ எந்த எண்ணெய் இந்த எண்ணெய் தான் ஊற்றணும் அப்படின்லாம் இல்லை. ஒரு சில விளக்கெண்ணெய் தான் ஊற்றணும் அப்படின்றாங்க. என்னோடய பாட்டி அப்படி இல்லை, எந்த எண்ணெயோ ஏதோ ஒரு எண்ணெய் ஊற்றி அதை நல்லா வந்து தோசைக்கல்லை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து போட்டு நல்லா தேய்ச்சி விடுவாங்க, நல்லா சூப்பராக வரும். அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். இது அப்படியே வந்து ஒரு எனக்கு ஒரு 2 தான் டைம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே நான் ஒரு 1 மட்டும் இந்த மாதிரி இந்த தண்ணியில் ஊற்றி வைக்க போகிறேன். மார்னிங்கும் அரிசி கழுவோம்ல அந்த தண்ணியும் இதிலேயே ஊற்றிட போகிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் தான் தண்ணி இருந்துச்சு, அதனால் ஊற வச்சுருக்கேன். அடுத்து வந்து நம்ம சமைக்கும்போது கொஞ்சம் கஞ்சி தண்ணி கிடச்சாலும் அதை ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை இதை சீசனிங் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு, கொஞ்சம் பொறுமையாக.
அதனால் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இது ஃபுல்லாக வந்து ஒரு ஒன் டே வந்து ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை அப்படியே ரெடி பண்ண போகிறேன். அடுத்து இன்றைக்கி சொதப்பின சாம்பாரையும் எடுத்து கொஞ்சம் ஹீட் பண்ணி சாப்பிட்லான்னு பார்த்தா இங்கே வந்து தங்கச்சி க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். அடுத்து பார்த்தா இங்கே அப்பாவும் பிள்ளையும் நல்லா தூங்கிட்டாங்க. நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே சார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட போகிறோம். அடுத்து சாப்பிட்டு தூங்க போகிறோம் அவ்வளோதான். இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.